ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட். மீண்டுமாக நாம் அதாவது இன்னொரு செய்திக்கு நாம் கடந்து வருகிறோம். இங்கே 10 லட்சத்தில் 1 என்ற தலைப்பிலே இந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே 2-2 தான் இருக்கும். 1 இருக்காது, 2-2 இருக்கும். அதாவது நீங்கள் அநேகத்தை, அது நான் வேறொரு செய்தியில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்பொழுது இதிலிருந்து ஒன்றை கவனிக்கலாம். நாம் போன செய்தியில் நான் பார்க்கும் பொழுது தாவீது குமாரனை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்பொழுது காண்பிக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் என்ன செய்தான், நொண்டி முடம் மூணும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தன் சபையில கொண்டு வந்து, கவனிக்க வேண்டும், அவன் கூட்டிட்டு வந்து என்ன செய்தான், தன் கல்யாண விருந்துக்கு அழைத்து விருந்தை அவன் வைத்தான். அங்கேதான் புறஜாதி யுகமானது தொடங்குகிறது. யூதர்கள் அங்கே போய்விட்டார்கள், யூதர்கள் அழிச்சு நாசம் பண்ணி விட்டாருங்க. புறஜாதி யுகமானது எங்கே தொடங்கிறது, கல்யாண விருந்துக்கு நாம் வந்தோமே, அந்த விருந்தில் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வந்தோமே, அங்கே தான் நமக்கு தொடங்குகிறது. கவனிங்கள், இப்பொழுது கவனிங்கள், நாம் அதை குறித்து சற்றேனும் வாசிக்க போகிறோம். குளோரி, அல்லேலூயா, வாசிமா. பத்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். அதே வசனம் 21:22-10 விருந்தாளிகளை பார்க்கும்படி, அதாவது 9-9 நாம் வாசிக்கலாம். அதாவது 21:22 மத்தேயு புஸ்தகம். ஆகையால் நீங்கள் வழி அங்கிருந்து போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். நல்லா கவனிக்க வேண்டும், புறஜாதி அனைவரும் அங்கே நாம் கலந்தோம். கல்யாண விருந்துக்கு நாம் என்ன செய்யப்பட்டோம், அங்கே உள்ளே வந்தோம். வாசிமா. அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்டு நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் கவனிக்க வேண்டும், 7 சபை காலங்களிலும் விருந்தாளிகள் நிரம்பினார்கள். உங்களுக்கு தெரியுமா, விருந்தாளிகள். இப்பொழுது கவனிக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிமா. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, ராஜா அந்த விருந்தாளிகளை காணும்படியாக உள்ளே பிரவேசித்தார். கவனிக்க வேண்டும் என்ன செய்தார். வாசிங்க. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை அங்கே கண்டார். நல்லா கவனிங்க, இது ஒரு காரியம், வெளிநாடுகளில் ஒரு சம்பவமானது நடந்திருக்கிறது, நான் இதை படித்திருக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு கடந்து இவர்கள் போகும்பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய சொந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தான் வருவார்கள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் வேறொரு வஸ்திரத்தை வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து, இவர்கள் கொண்டு வந்த, இவர்கள் போட்டுக்கொண்டு வந்த அந்த வஸ்திரத்தை கழட்டி வைத்துவிட்டு அவர்கள் கொடுக்கிற வஸ்திரத்தை தான் அதாவது போட்டுக்கொண்டு உள்ளே போய் உட்கார வேண்டும். அப்படி போட்டுக்கொண்டு உட்கார்ந்தால்தான் கவனிங்கள், எல்லாரும் மணவரனும் மணவாளனும் மணவாட்டியும் அங்கே கூடியிருக்கிற எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸை அணிந்திருப்பார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, அது ஒரே வார்த்தை அணிந்திருப்பார்கள். ஆமென். நல்லா கவனிங்க, அப்படி என்றால் வார்த்தையில் இல்லாதவன் ஒருவன் அங்கே உள்ளே வந்திருக்கிறான். இங்கே எஜமான் அதை வந்து பார்க்கிறான். அவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் உள்ளே இருக்கிறான். அவன் கவனிக்க வேண்டும், கல்யாண வஸ்திரம் போடாமல் எந்த வழியாக வந்தான் அவன், கல்யாண வஸ்திரம் நேர் வழியிலே வந்தால் அவன் நிச்சயமாக கல்யாண வஸ்திரம் போட்டு கொண்டு வந்திருக்க வேண்டும், ஏனென்றால் அவன் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இல்லை, கல்யாண வஸ்திரம் போடாமல் வேறு அவன் சொந்த வஸ்திரத்தில் வந்தான் என்றால் அவன் ஏதோ ஒரு வழியாக குறுக்கு வழியிலே உள்ளே வந்திருக்கிறான் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு, வாசிங்க. இப்போதான் நான் பார்க்குறோம் அதை. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட வெகு சிலர் என்றால் கவனிக்கும், நாம் அந்த பாதையிலே வரும் பொழுது இங்கே கல்யாண வஸ்திரம் இல்லாத, அதாவது அவருடைய கல்யாண விருந்துக்கு வந்த ஜனங்களை தான் அங்கே பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம்.
அநேக ஜனங்கள் வந்தார்கள், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர். இங்கே யூதர்கள் மத்தியிலே வரும்பொழுது கூட யாருமே அங்கே உள்ளே வரவில்லை. நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அவன் வியாபாரத்துக்கு போகிறேன் என்று சொன்னான். ஒருவன் என்ன செய்தான், நான் அதாவது வயலுக்கு போகிறேன் என்று சொல்லி யாருமே கல்யாண விருந்துக்கு வரவில்லை. நம்மை தான் தேவன் அழைத்து கல்யாண விருந்தை கொடுத்தார், ஆனால் நாம் என்ன செய்தோம் என்றால் நேர் வழியாக வராமல் குறுக்கு வழியாக வந்தோம். அதனாலே அவன் எல்லாரையும் பிடித்து வெளியே தள்ளி, நல்லா கவனிக்கணும், இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசம். எப்பவுமே ரெண்டு சப்ஜெக்ட் சேர்ந்து தான் வரும். எங்கே வாசித்தாலும் நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மத்தியில் பேச பார்த்தீங்கன்னா, அதாவது சிவன் குமார்த்தி சொல்லுங்கள் சொல்லப்பட்டது ஒரு வசனம், அது கீழே பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற யோசனா சிவன் குமார்த்திக்கு, அடுத்தது நீங்கள் கவனிக்கும்பொழுது அதாவது தாவீது குமாரனுக்கு யோசனா எருசலேம் குமார்த்திகள், இங்கே சிவன் குமார்த்திக்கு சொல்லுங்கள்ன்றாரு, இந்த எருசலேம் குமார்த்தி தாவீது குமாரனுக்கு யோசனா என்று கதை. எப்பொழுதுமே ரெண்டு சப்ஜெக்ட் கூட தான் வரும். அப்படி வரும்பொழுது, இங்கே வரும்பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. சட்டினும் அதை குறித்து இன்னும் சில உண்மைகளை நான் கவனிக்கலாம். இங்கே யோசுவாவுடைய புத்தகம், அதாவது ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோசேனுடைய காலத்தில் வாசிக்கும் பொழுது கவனிங்கள், எல்லாரும் வாக்குத்தத்த பூமிக்கு கடந்து போவதற்கு எத்தனை பேர் வந்தார்கள் தெரியுமா? 600,000 புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் இங்கே வேதத்தில், அதாவது செய்தியிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, மொத்தம் 20,000,000 பேர் உள்ளே போறா, 20,000,000 பேர், அதாவது பிள்ளைகளும், அதாவது தன் மனைவியும் பிள்ளைகளும் சேர்த்து 20,000,000 பேர் வனாந்தரத்தில் கடந்து போகிறார்கள். அந்த 20,000,000 பேர் போகும்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களா, வாக்குத்தத்த பூமிக்கு கடந்து போகும்பொழுது 2 பேர் மாத்திரமே தான் உள்பிரவேசிக்கிறார்கள், ஜோசுவாவும் காலேபும். 1,000,000 அவர்கள் உள்ளே போகிறார். நல்லா கவனிக்க, 1,000,000 பேரிலே 1 வித்து அங்கே உள்ளே போகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இது அதாவது நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். ஆனால் கவனிக்க வேண்டும், இயற்கையாகவே நம்முடைய ஜனனத்தை, ஜனன நாளை குறித்து கவனிப்போம், ஜனனத்தை குறித்து கவனிப்போம். ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே போகிற வித்தை நீங்கள், அநேக 100,000 வித்துகள் அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே போகிறது என்றால் கவனிக்க வேண்டும், அந்த 100,000 வித்துகளிலே எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து வெளியே வருகிறது நானும் நீயா இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த தாயின் கர்ப்பத்தில் இருந்து நாம் என்ன செய்கிறோம், 1,000,000 வித்துகளிலே நாம் என்ன செய்கிறோம், ஜெயிக்கிறது நாம். அதனால் தான் பூமிக்கு நாம் வருகிறோம். அப்படி என்றால் மிச்ச பேர் எங்கே போனார்கள்? அழித்து விட்டு வந்தோம். கர்ப்பத்திலே நாம் என்ன செய்தோம், நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்தோம், கூட இருந்தவர்கள் என்ன செய்தோம், நாம் வெளியே வருவதற்கு எல்லாரையும் அழித்து நாம் ஒரு வித்து மாத்திரம், நாம் மாத்திரம் வெளியே வந்தோம். எத்தனை பேருக்கு புரியும் இது? நல்லா கவனிக்க வேண்டும். அப்படிதான் ஐயா பூமியின் கர்ப்பத்திலே அழைக்கப்படுதல் கூட. இப்பொழுது அநேக கிறிஸ்துவர்கள் இருந்தாலும் கூட, ஆனால் அநேக கிறிஸ்துவர்கள் மத்தியிலே 1,000,000 எவ்வளவு கிறிஸ்துவர்கள்? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான். பிணம் எங்கேயே அங்கே கழுகு வந்து கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அந்த கழுகு வந்து கூடும். எல்லா இடத்துலையும் வந்து கூடுறது கிடையாது, எல்லாரும் வந்து கூடுறது இல்லை, வார்த்தையானது கடந்து போகிறது என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டும், யார் அந்த வார்த்தையின் மேலாக பசிதாகம் இருக்குதோ அவர்கள்தான் அந்த வார்த்தையை தேடி அலைஞ்சி ஆராய்ந்து வாசித்து இதுக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று மேல்நிலையிலவர்கள் வருவதை நீ கவனிக்கலாம். இப்பொழுது ஒருவரை நான் கேட்கும்பொழுது சொன்னார், நீங்கள் ரட்சிக்கப்பட, ஆமா ஐயா, நீங்கள் பரம்பரையா இருக்கீங்களா இல்லை நீங்கள் மட்டும் ரட்சிக்க? இல்லைங்க, என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா வந்தாரா இந்துலேருந்து, அப்படியே நாங்கள் இந்த சபையில் ஒரே சபையில் தான் இருக்கிறோம் நாங்கள் அப்பத்துலேருந்து. மேல் கொண்டு நீங்கள் சத்தியத்தெல்லாம் எதுவுமே பார்க்கலையாயா? எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, இந்த சபர் தான் எங்களுக்கு போதும்ட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களால வர முடியாது, நல்லா அவ்வளோதான். ஆனால் அதே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்த்தையின் வித்து அப்படி இருக்காது. ஆமென். வார்த்தையின் வித்து என்ன செய்யும் என்றால் தேடும், போய் தேடி ஆராயும், அலசும். எது? ஆனா ஏன் என்னுடைய ஜீவனை நான் யாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது? என்னை படைத்தவரிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் அப்படிதான் யோசித்தேன். அதனால தேடும், ஐயோ அறிந்து இழிந்து போயிட்டு போறோமோ என்று தேடும். அது ஏன், எதுக்கு தேடுத்தது? வார்த்தைக்காக தேடுகிறது. கவனிங்கள், அப்படியாகத்தான் கர்ப்பத்திலே நாம் வரும்பொழுது 1,000,000 ஒரு இப்பொழுது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செய்தியிலே நீங்கள் கவனிக்கும் பொழுது அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் உள்ளே அடங்கியிருக்கிறது. கவனிப்பீர்களா? முதலிலே யூதர்கள் மத்தியிலே வந்தார்கள், பிறகு சபை காலங்களினூடாக வந்தார்கள்,
பிறகு செய்தி தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனுஷகுமார் என்றால் தீர்க்கதரிசி என்று அர்த்தம் என்று அந்த சப்ஜெக்டுக்காக அழைக்கப்பட்டார்கள். ஸ்தாபனத்தில் இருந்து கவனிங்கள், ஸ்தாபனத்தில் இருந்து எங்கே அழைக்கப்பட்டார்கள்? செய்திக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு ஒருவன் என்ன செய்தான்? வியாபாரத்துக்கு போகிறேன்னு ஒருத்தன் போனான், இன்னொருத்தன் என்ன செய்தான்? வயக்காட்டுக்கு போகிறேன்னு இன்னொருத்தன் போனான். சேம் கேட்டகரி இப்படி தான். என்னுடைய சபை, என்னுடைய ஆட்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை தான் நாங்கள் கேட்போம். நாங்கள் இந்த வேத வசனத்தையும் இதை விசுவாசிப்பதில்லை என்று சொல்லி நாங்கள் ஒன்லி ப்ராஃபிட் என்ற மெசேஜில் அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆனால் அடுத்து 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 நோண்டி போனோம்னா ஆகாரம் ஆகாரம் அதிகமாக கிடைக்கவில்லைனா கழுகுனுடைய சுபாவம் உயர 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 மேலே போய் தேடும், கீழே இறங்கி தேடாது. அது ராஜாளிகளும் பராந்துகளும் இப்படிப்பட்ட அதாவது ஜீவன் அதே போல இருக்கிற ஜீவன்கள் தான் தந்தி கம்பத்திலிருந்து தேடும். ஆனால் இதுவோ ஆகாரமானது சுட சுட அப்பொழுது கிடைக்கிற ஆகாரத்தை தேடும் பொழுது நல்லா கவனிக்க, எப்பொழுது கிடைக்கிறது? நேத்து செத்து போன பெருசிலே தேடாது, நாத்தட்ச பெருசிலே தேடாது, அது அப்போவே புசிக்கிற ஆகாரத்தை அது தேடும். அதனால்தான் வார்த்தை நல்லா கவனி. அப்படி என்றால் நாமும் கவனிக்க வேண்டும். இப்பொழுது பூமியின் கர்ப்பத்திலே ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென், க்ளோரி டு காட். இந்த செய்தியானது எத்தனை யாருக்கு புரிதோ அல்ல, 100 பேருக்கு மத்தியில் ஒருத்தருக்கு புரிந்தால் அவர்கள் தான் அந்த கழுகாக இருப்பார்கள். 10 லட்சத்துக்கு ஒன்றாக இருப்பார்கள். அவர்களை சுற்றி 10 லட்சம் பேர் இருக்க வேண்டும், அந்த ஒன்று தான் வித்தா இருக்க வேண்டும். ஆமென், க்ளோரி. அதனாலே 10 லட்சத்துக்கு ஒன்று தான் இந்த செய்தியில் இருக்கிற ஜனங்கள் வருவார்கள் என்று மிச்சம் யாரும் வரப்போகிறது கிடையாது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் டு காட். இந்த செய்தியை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றமாக இந்த செய்தி மேலும் பெரிய செய்தி வேண்டுமென்றால் லாஸ்ட் ட்ரம்பட் செய்தி, என்னுடைய செய்தி எங்கே போய் கொண்டிருக்கிறது அந்த செய்தி நீங்கள் கேளுங்கள். க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா, ப்ரைஸ் டு காட்.